வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4 வீக்கோ பல்சர் NS 200 க்கோ இடையே உள்ள வித்தியாசத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது அப்பாச்சி உடைய இமேஜ், இது பல்சர் NS உடைய இமேஜ். அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4 வீடியோ மைலேஜ் பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் வருதுங்க. அதே பல்சர் NS உடைய மைலேஜ் பாத்தீங்கன்னா 36 தான் வருது. இதுல பாக்கும்போது அப்பாச்சி ஆர்டிஆர் பெஸ்ட் தான், 40 கிலோமீட்டர் வருது. இதனுடைய ஃபில் டேங்க் பாத்தீங்கன்னா 12 லிட்டர் தான். பல்சருடைய ஃபில் டேங்க் பாத்தீங்கன்னா 12 லிட்டர் தான். அதே அப்பாச்சியுடைய ஓல்ட் பைக்ல பாத்தீங்கன்னா 16 லிட்டரா இருந்துச்சு. அதே அப்பாச்சி நியூ பைக்ல பாத்தீங்கன்னா 12 லிட்டர் தான் தந்திருக்காங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தாங்க. இன்ஜின் டைப் பாத்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் தாங்க. அதே பல்சருடைய இன்ஜின் பாத்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் தாங்க. 4 ஸ்ட்ரோக்னா ஒண்ணே இல்லைங்க, இன்டேக் கம்ப்ரஷன் பவர் எக்ஸாஸ்ட், இதுதான் 4 ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. வால்வ்ஸ் அப்பாச்சியுடைய வால்வ் பாத்தீங்கன்னா 4 வால்வ் யூஸ் பண்றாங்க. அதே பல்சர் NS ல பாத்தீங்கன்னா 4 வால்வ் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ வர எல்லா நியூ பைக்லயுமே 4 வால்வ்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அப்பாச்சி ஆர்டிஆர் உடைய இன்ஜின் சிசி பாத்தீங்கன்னா 197.5 சிசி தாங்க. அதே பல்சர் NS உடைய இன்ஜின் சிசி பாத்தீங்கன்னா 199.5 சிசி தாங்க. இதனுடைய டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 117 கிலோமீட்டர், அதை விட அதிகமாகவும் போகும். பல்சர் NS உடைய கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 136 கிலோமீட்டர் வருதுங்க. கியர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா 5 கியர் சேஞ்ச் பண்ண முடியும். பல்சர் NS ல பாத்தீங்கன்னா 6 கியர் சேஞ்ச் பண்ண முடியும். அப்பாச்சி ஒப்பிடும்போது பல்சர் தான் அதிகமா ஸ்பீட் போகும். அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4 வீலர் பாத்தீங்கன்னா என்ன கிளட்ச் யூஸ் பண்றாங்க, ஸ்லிப்பர் கிளட்ச். ஸ்லிப்பர் கிளட்ச்னா ஒண்ணே இல்லைங்க, லைட்டா ஸ்லிப் பண்ணி விடும். அதே பல்சர் NS ல பாத்தீங்கன்னா வெட் பிளேட் தான் யூஸ் பண்றாங்க. வெட் பிளேட்னா ஒண்ணே இல்லைங்க, நார்மல் கிளட்ச் பிளேட் தான். கிளட்ச்னா ஒண்ணே இல்லைங்க, எங்கேஜ் பிளேட் டிஸ்எங்கேஜ் தான் பவர். இந்த ஸ்லிப்பர் கிளட்ச் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் இது முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4 வீலர் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் யூஸ் பண்ணிருக்காங்க. பல்சர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் தான் யூஸ் பண்றாங்க. அதே அப்பாச்சியுடைய ஓல்ட் பைக்ல பாத்தீங்கன்னா டிஸ்க் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. நியூ வெர்ஷனுக்கு தான் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் தாங்க பைக்கு. அது மட்டும் இல்லாம இது ஸ்பீடோமீட்டர் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க. பல்சருடைய NS க்கும் டிஜிட்டல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வர எல்லா பைக்லயுமே பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் தான் யூஸ் பண்றாங்க. சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஆயில் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. அதே பல்சர் NS ல பாத்தீங்கன்னா அதே ஆயில் கூலிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. இதுல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைங்க. அப்பாச்சியுடைய டைலைட் அசம்பிளி பார்த்தீங்கன்னா எல்இடி. அதே பல்சருடைய டைலைட் அசம்பிளி பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி தாங்க. இப்போ வர எல்லா பைக்லேயும் பார்த்தீங்கன்னா எல்இடி தாங்க யூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய பேக் ஷேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசைனாகவே இருக்குங்க. அப்பாச்சியுடைய பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 9 LP ஐ பேட்டரி தாங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே பல்சர் NS உடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 9 LP ஐ பவர் பேட்டரி தாங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த பைக்குடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 148 kg. அதே பல்சர் NS உடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 152 kg. அப்பாச்சி ஆர்டிஆர் 204 V பல்சர் NS, இந்த ரெண்டுலையும் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி பைக் தாங்க. ஏன்னா அதனுடைய ஃபியூச்சர்ஸ், மைலேஜ், பைக்குடைய லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்சர் ஒப்பிடும்போது அப்பாச்சி அதிகமாகவே இருக்குமே. அதுவும் இல்லாமல் அதனுடைய ஸ்டைலும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. கம் ஆன் லைக் பண்ணுங்க, கம் ஆன் ஷேர் பண்ணுங்க, கம் ஆன் கமெண்ட் பண்ணுங்க, கம் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.